உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய இராணுவ வீரன். அவ்வணக்கம் அன்பு உறவுகளை. தமிழர்களின் வரலாற்றில் சிவகங்கை மன்னர்களுக்கு எப்போதும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இதற்கு பல உதாரணங்களை கூறலாம். சிவகங்கை மண்ணை ஆண்ட அனைவருமே வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். இன்று நாம் காண இருப்பது வீரமங்கை வேலுநாச்சியாரின் கணவரும் சிவகங்கையின் இரண்டாவது மன்னருமான சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் முத்துவடகனாரை பற்றித்தான். அந்த காலகட்டங்களில் பெரிய மறவர் நாடு என ராமநாதபுரம் அழைக்கப்பட்டது, சின்ன மறவர் நாடு என சிவகங்கை அழைக்கப்பட்டது. சின்ன மறவர் நாட்டை மன்னர் சசிவர்ணத்தேவர் ஆட்சி செய்தார். ஒரு நகரத்தை உருவாக்கி அதற்கு சிவகங்கை என்று பெயர் வைத்து அந்த ஊருக்கே முதலாவது மன்னராக ஆட்சி செய்தார் மன்னர் சசிவர்ணத்தேவர். இவருடைய காலகட்டம் 1730 முதல் 1750 வரை. இது ஒரு சிறிய காலகட்டம் தான். ஆனால் இந்த சிறிய காலகட்டத்தில் இவர் செய்த பெரிய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சிவகங்கையின் முதல் மன்னரான சசிவர்ணத்தேவரின் மகன்தான் முத்துவடகநாதர். சிவகங்கையின் இரண்டாவது மன்னர் முத்துவடகநாதர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி இவருடைய மகளான வேலுநாச்சியாரை 1846 ஆண்டில் சிவகங்கை மன்னர் சசிவர்ணத்தேவருடைய மகனான முத்துவடகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் கல்வியிலும் போர்க்களத்திலும் சிறந்தவர். சிவகங்கையின் முதல் மன்னரான சசிவர்ணத்தேவரின் மறைவிற்கு பிறகு அவருடைய மகனான முத்துவடகநாதர் இரண்டாவது மன்னராக முடிசூட்டுகிறார். மன்னர் முத்துவடகநாதரும் வேலுநாச்சியாரும் சிவகங்கையின் வளர்ச்சிக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். 1752 ஆண்டு மன்னர் முத்துவடகநாதர் மாவீரன் போப்துறையுடன் போரிட்டு மதுரை மண்டலத்தை கைப்பற்றுகிறார். மாவீரன் போப்துறை முத்துவடகநாதரை எதிர்க்க முடியாமல் ஓடிவிடுகிறார். மன்னர் முத்துவடகநாதர் ஆட்சி காலத்தில் கப்பம் கட்டுமாறு ஆங்கிலேயரின் நெருக்கடி அதிகமாக இருந்தது. இந்த நெருக்கடிகள் அதிகமாக இருந்த போதிலும் மன்னர் முத்துவடகநாதர் யாருக்குமே கப்பம் கட்ட முடியாது என்று கூறினார். இவருக்கு உறுதுணையாக தாண்டவராயன் பிள்ளை இருந்தார். மன்னர் முத்துவடகநாதர் காலகட்டங்களில் சிவகங்கை அரண்மனை பணிகளுக்காக முதலாவதாக வெள்ள மருந்து வருகிறார். அவரை தொடர்ந்து சில காலகட்டங்களுக்கு பிறகு கருத்த மருதவும் சிவகங்கைக்கு வருகிறார். மன்னர் முத்துவடகநாதரின் வேட்டைக்கு செல்லும் போது அவருக்கு உறுதுணையாக மருது பாண்டியர்கள் இருந்தார்கள். 1762 மற்றும் 1764 ஆண்டு காலகட்டங்களில் ஆற்காடு நவாப் மற்றும் லார்டு விக்கெட் மறுபடியும் கப்பங்கட்ட சொல்லி மன்னர் முத்துவடகநாதரிடம் கேட்டதற்கு மன்னர் முத்துவடகநாதர் கப்பம் கட்ட முடியாது என்று கூறி அவர்களை ஓட ஓட அடித்து விரட்டியிருக்கிறார். வீரமங்க ராணி வேலுநாச்சியார் கப்பம் கட்ட முடியாது என்று பல மொழிகளில் கூறியது ஆங்கிலேயர்களுக்கு ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் கொடுத்தது. மன்னர் முத்துவடகநாதரும் வேலுநாச்சியாரும் சிவகங்கையின் முன்னேற்ற பாதைக்கு முழுமூச்சாக தங்களை ஈடுபடுத்தினார்கள். பல்வேறு குளங்களையும் மடங்களையும் மக்களுக்காக கட்டினார்கள். முக்கியமாக போர் வீரர்களுக்கு போர் பயிற்சிகளையும் வழங்கினார்கள். பல போர்களில் இருவரும் எதிர்த்து போராடி வெற்றியும் பெற்றார்கள். 1770 ஆண்டு மன்னர் முத்துவடகநாதர் வேலுநாச்சியார் தம்பதிகளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வெள்ளநாச்சியார் என்று பெயர் சூட்டினார்கள். குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் மன்னர் முத்துவடகநாதர் சின்னமரவர் சிமை என்று சொல்லக்கூடிய சிவகங்கைக்கே விருந்து கொடுத்து மகிழ்கிறார். சிவகங்கை மக்களிடம் பாசத்தோடும் வீரத்தோடும் அன்பாக பழகக்கூடியவர் முத்துவடகநாதர். இவர் தெய்வ நம்பிக்கையில் சிறந்தவராக இருந்தார். ஒவ்வொரு வாரமும் காளையார் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வது இவரின் வழக்கம். 1772 ஆண்டு ஜூன் 25 தேதி வழக்கம் போல காளையார் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய மன்னர் முத்துவடகநாதர் செல்கிறார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு துயரமான சம்பவம் நடக்கிறது. ஆற்காடு நவாப்படை மற்றும் ஆங்கிலேய தளபதியான ஸ்மித் மற்றும் பான்சோர் படைகள் காளையார் கோயிலை நோக்கி படையெடுக்கிறார்கள். அந்த படைகள் காளையார் கோயிலை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் கோவிலுக்கு வந்திருந்த மன்னர் முத்துவடகநாதரின் நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர் அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்து இறந்து விடுகிறார். அவர் உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தில் கூட தாயகம் வாழ்க, என் சிவகங்கை சீமை வாழ்க என்று வீர முழக்க முழங்கியபடியே வீர மரணமடைந்தார் மன்னர் முத்துவடகநாதர். சிவகங்கையின் இரண்டாவது மன்னரான முத்துவடகநாதரின் மரணத்திற்கு பிறகு வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் சிவகங்கையின் ராணியாக முடிசூட்டுகிறார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் முத்துவடகநாதருக்கு வீர வணக்கம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உண்மையான வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள தேவர் ஆபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்டாக பதிவு செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் வரலாற்று பாதையில் உங்களுடன் நாங்கள். தேவர் ஆபிஷியல் யூடியூப் சேனல்.